சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பாத்தீங்கன்னா அதாவது எல்லாரும் தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க சோ 5 மினிட்ஸ் கிராஃப்ட் தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் ஸ்டாக்ல எந்த மாதிரி இருக்கு போது பாத்தீங்கன்னா அதாவது இந்த சானிட்டரி napkin வச்சு நம்ம பண்ண போறோம் அதாவது நம்ம ஒரு 5 ஆக்ட் பண்ண போறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னியான ஆக்ட்ஸ்மே இருக்கு கொஞ்சம் யூஸ்புல்லான ஆக்ட்மே இருக்கு சோ நம்ம இப்ப நம்ம 1 by 1 ஆ பார்க்கலாம் முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல வந்து வெறும் ஆலோவேரா யூஸ் பண்ணி மட்டுமே வந்து 2 வீடியோ போட்டிருக்கோம் அதாவது part 1 part 2 சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் சோ இப்ப நம்ம வந்து ஒன்னொன்னா நம்ம வந்து பார்க்கலாம் சோ இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஓகே இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆக்ட் பார்க்கலாம் ஓகே இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பேடை வந்து ஒரு சின்ன பீஸாக வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறாங்க நெக்ஸ்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க திருப்பவும் அந்த பேடை வந்து இன்னும் 2 குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணிக்கிறாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட 2 கண்லேயும் வந்து வச்சுக்கிறாங்க வைக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட டார்க் சர்க்கிள் வந்து சூப்பராகவே வந்து கம்மியாகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஓகே இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அதாவது உண்மையாலே வந்து பார்த்தீங்கன்னா அது டார்க் சர்க்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ட் சொல்லலாம் நம்ம இந்த பேடை தான் விட்டுருங்க வெறும் நம்ம ஆலிவ் ஆயில் வந்து நம்ம ஸ்கின் நம்ம வந்து நம்ம கண்ணுக்கு கீழே வந்து டெய்லி நம்ம நைட்டு தூங்கும்போது அப்ளை பண்ணிட்டு வந்தால் நம்மளோட டார்க் சர்க்கிள் வந்து சூப்பராகவே ரெடியூஸ் ஆகும் பட் ஆனால் இது வந்து உண்மையிலே நல்ல ஆக் தான் பட் ஆனால் ஒரு ஒன் டைமில் யூஸ் பண்ணும்போது எந்த ரிசல்ட்டுமே தெரியாது நம்ம ஒரு 1 week நம்ம தொடர்ந்து பண்ணும்போது நம்ம டார்க் சர்க்கிள் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும் ஸோ இப்போ நம்ம வந்து 2வது ஆக் பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து இதை ட்ரை பண்ணலாம் அதாவது இதில் என்ன சொல்ல வராங்க பார்த்திங்கன்னா அவங்களோட மேக்கப் ரிமூவரை வந்து அவங்களோட பேடில் வந்து ஊற்றிடுறாங்க ஊற்றிட்டு அதில் வந்து அவங்களோட மேக்கப்பை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1 day யூஸ்க்காக ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் வந்து லைட்டாக சும்மா மேக்கப் போட்டிருக்கேன் அதாவது லிப்ஸ்டிக் லைட்டாக ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன் அப்போ தான் வந்து அது எப்படி நல்லா ரிமூவ் ஆகுதா அப்படின்னு நமக்கு தெரியுன்றதுக்காக ஓகே இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இது எதுக்காக அவங்க பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே ட்ராவல் எங்கேயாச்சும் போகும்போது அந்த பாட்டில் வந்து நம்ம கூட எடுத்துகிட்டு போக முடியாதுன்றதுக்காக இந்த மாதிரி லைட்டாக ஒரு 1 day யூஸுக்காக மட்டும் இந்த மாதிரி அவங்க வந்து பேடில் ஊற்றி எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வந்து ரிமூவ் ஆகுது மேக்கப் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆப் தான் எனக்கு தெரிஞ்சு மேக்கப் நல்லாவே வந்து ரிமூவ் ஆகுது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்த ஆக்ட்லேயே வந்து நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஆக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப் ரிமூவரும் டார்க் சர்க்கிளுக்காக ஒன்று பார்த்து பார்த்தீங்களா அதுவும் தான் எனக்கு இதில் பிடிச்சது பார்த்திங்கன்னா அந்த 2 ஆக்ட் தான் ஓகே இது என்ன பார்த்திங்கன்னா அதாவது ஒரு பேடில் வந்து அவங்க ஒரு ஸ்லிப்பர் மாதிரி செய்கிறாங்க இது நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஓகே இப்போ இந்த ஆக்ட் பார்த்துருப்பீங்க இது அந்த அளவுக்கு வந்து அவங்க பண்ண மாதிரி தான் வந்தது இதுவும் ஆனால் அதாவது நம்மள மாதிரி ஆளுக்கெலாம் வந்து இந்த ஆக்ட் வந்து தேவைப்படாது பிகாஸ் இது வந்து அதாவது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து செப்பல் போட்டுட்டுலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இந்த ஆக்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆக்ட் பார்க்கலாம்
இதில் என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களுக்கு தூக்கம் வரலன்னா அதாவது ஒரு பேடை வந்து இந்த மாதிரி கண்ணில் கட்டிட்டு நம்ம தூங்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருட்டாகவே தெரியும். சில பேருக்கு வெளிச்சமாக இருந்தால் தூக்கம் வராது இல்லையா, இந்த மாதிரி நம்ம நல்லா இறுக்கமாக கண்ணை கட்டிக்கிட்டு தூங்கும்போது நல்லாவே தூக்கம் வரும்னு சொல்கிறாங்க. அதாவது நான் வந்து பார்த்திங்கன்னா இது ட்ரை பண்ணது கிடையாது, நிறைய பேர் வந்து இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது தூக்கம் வராமல் தூக்கம் வர்றதுக்கு வந்து இந்த மாதிரி கண்ணில் இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு கிளாத் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் டாக் பார்க்கலாம். அது அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நம்ம நார்மலாக பர்ஸ் எடுத்துகிட்டு போனால் அதை நிறைய பேர் வந்து திருடிடுவாங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனால் அது வந்து வேறு ஏதோ பேடு நினச்சி அவங்க திருட மாட்டாங்களே. ஸோ அதனால தான் வந்து அவங்க இதை ட்ரை பண்ணிடுவாங்க. இது என்ன மாதிரி ஆக்ட்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சில பேர் பிட் பாக்கெட்லாம் அடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பேடில் வந்து நம்மளோட மணி எடுத்துகிட்டு போனால் அவங்க வந்து இது வேறு ஏதோ நினச்சி அவங்க எடுக்காமல் போயிடுவாங்களாம். ஸோ இது கொஞ்சம் ஃபன்னியான ஆக்ட் தான். நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆக்ட் பார்க்கலாம். அதாவது இந்த ஆக் எதுக்குன்னு தெரில, அதாவது எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம ஷூலாம் வந்து ரொம்ப ஸ்மெல் வரும் பார்த்திங்களா, அதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கால் ரொம்ப ஆர்ஷாக இருக்கும் பார்த்திங்களா, முன்னையில் ரொம்ப டைட்டாக இருக்கும்ல, அதுக்காகவும் தான் இந்த ஆக் நினைக்கிறேன். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நம்ம நடக்கும்போது வந்து நமக்கு ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாக கொஞ்சம் நல்லா இருக்கும் நடக்கிறதுக்கு. ஸோ நம்மளோட லாஸ்ட் ஆக் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்த ஆக்லேயே வந்து நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஆக் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேக்கப் ரிமூவரும் அதுக்கப்புறம் வந்து இந்த டார்க் சர்க்கிளுக்காக ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுவும் தான். எனக்கு இதில் பிடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஆக் தான். உங்களுக்கு எந்த ஆக் இதில் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.